இந்த வேளையில் இன்றைய நாளில் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தினை தரமிறக்கும் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கணக்காளர் ஒருவரை உடன் நியமிக்க வலியுறுத்தியும் 16வது நாளாக கல்முனை தமிழ் மக்களால் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த போராட்டம் குறித்த சிறப்பான செய்திகள் நேரடியாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்ராஜா கஜேந்திரன். இன்னும் பலர் அங்கே கலந்து கொண்டு தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள். அந்த மக்களோடு மக்களாக நின்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்ராஜா கஜேந்திரன். 16வது நாளாக இன்றோடு 17வது நாளாக தொடர்கின்ற இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக அடக்குமுறைக்கு எதிரான மக்கள் போராட்டம் பற்றிய விளக்கங்களோடும், அத்தோடு நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே திருகோணமலை மடத்தடி வீரகத்தி பிள்ளையார் ஆலய காணியில் புத்தர் அங்கே நிறுவப்பட்டு அந்த ஆலய காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட புத்தர் சிலை இப்பொழுது அவசர அவசரமாக கடந்த வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்த செய்திகள் இவற்றோடு திருவண்ணாமலையின் குச்சவெளியில் 32 பௌத்த விகாரைகள் நிர்மாணிப்பதற்கான 2506.5 ஏக்கர் தனியார் காணிகள் தொல்லியல் திணைக்களத்தால் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அபகரிக்கப்பட்ட காணிகளில் 25 விகாரைகளுக்கான கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. இது போதாதென்று ரணில் விக்ரமசிங்க குச்சவெளி பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட ஸ்ரீ சதர்ம யுக்திகா வான சென்சுன சாந்தி விகாரய இப்படி பல மற்றும் யானோயா ரஜமகா விகார சாகரபுரா சமுத்திரகிரி வான சுன என்று 4 பௌத்த கட்டுமானங்களை புனித தலங்களாக சாக்ரட் சைட்ஸ் என்று ஒரு கடந்த மாதம் அறிவித்திருந்தார். இதற்கிடையில் இங்கிருக்கின்ற தென்னவன் மரபடி கந்தசாமி மலை ஆலயம் முருகன் ஆலயத்தில் பூரணை நாளன்று பொங்கல் நிகழ்வினை கூட கடந்த மாதம் தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். இத்தகைய அடக்குமுறைகள் குச்சவெளி பிரதேச செயலகத்தின் நிலாவளி, குச்சவெளி, ஜெயநகர், தென்னவன் மரபடி, திரியாய், புல்மோட்டை, கம்புருப்பட்டிய வடக்கு, கம்புருப்பட்டிய கிழக்கு உட்பட 12 கிராமங்களைச் சேர்ந்த தமிழ் பேசும் மக்கள் தமிழக மக்கள் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றார்கள். இந்த அவலங்களை எல்லாம் கண்டுகொள்ளாத வகையில் சில அரசியல் செயற்பாடுகள் அந்த பகுதியில் கட்டப்படும் விகாரை ஒன்றுக்கு 1.5 மில்லியன் ரூபாய் வழக்கு கிழக்கு மாநகரசபை நிதியை விடுத்திருக்கின்றது. இதில் 91 அவர்கள் அந்த நிதியை ஒதுக்கியிருக்கின்றார் என்ற விடயம் செந்தில் தொண்டமான். எனவே அந்த இதற்கு மேலதிகமாக இந்த பகுதியில் பௌத்த மத தொல்பொருள் அருங்காட்சியகத்தை ஆரம்பிப்பதற்கென்று 3.5 மில்லியன் ரூபாய் கிழக்கு மாநில நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் செந்தில் தொண்டமான். அந்த செயற்பாடுகள் என்று பல கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றன. இது குறித்து நாங்கள் இன்றைய நாளில் செவ்வீக ஆண்டுக்காக ஒருவரை அழைக்க இருக்கின்றோம். அவரை இணைக்கும் முயற்சியில் இப்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். விளையாட்டு வணக்கம். எங்களோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். எனவே வணக்கம் சுரேஷ். கல்முனையில் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உட்பட பலரும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். மக்களோடு மக்களாக நீங்கள் நின்று போராடி கொண்டிருக்கிறீர்கள். அந்த போராட்டத்தினுடைய 16வது நாள் கடந்திருக்கின்றது. எத்தகைய சூழலில் அங்கே இருக்கின்றீர்கள், என்ன நடக்கின்றது என்ற விடயத்தோடு நாங்கள் முதலில் இந்த நேர்காணலை ஆரம்பிக்கலாம். வணக்கம். கல்முனை வடக்கு நிர்வாக செயற்பாடுகளுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கும் அத்துமுறைகளுக்குமான ஒரு எதிர்ப்பு போராட்டம் இன்றையுடன் 16வது நாளாக வந்து அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த கல்முனை வடக்கு பிரதேசத்துக்குரிய கணக்காளர் நியமிக்கப்படாமல், இதுவரையும் நியமிக்கப்படாமல், அந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் 1993 ஏழாம் மாதம் 28ஆம் தேதிய அமைச்சரவை தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அந்த கல்முனை வடக்கு பிரதேசத்தை ஒரு பிரதேச இடமாக அனுமதி வழங்கியிருக்கின்ற அந்த நிலையில் அதுக்கான முழு அதிகாரங்களும் இதுவரையும் வழங்கப்படவில்லை. அவை அந்த நிலைப்பாட்டை
வெளிப்படுத்தி அந்த அந்த பிரதேச மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராட்டங்களை இதுவரை நடத்தி வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்து அந்த போராட்டங்கள் மக்கள் திணைக்கின்ற போது அந்த போராட்டம் உச்சம் பெறுகின்ற பொழுது அரசியலுடைய சூத்திரங்களாலும் சில முஸ்லீம் அரசியல் தரப்பினுடைய செயற்பாடுகளாலும் வந்து அந்த போராட்டங்கள் அந்த போராட்டத்துக்குரிய அந்த மக்களை திருப்திப்படுத்தும் விதமாக கருத்துக்களையும் தங்களுடைய நிலைப்பாட்டையும் சொல்லி தாங்கள் அதை தரம் உயர்த்துவதாகவும் அதற்கான முழு அதிகாரத்தை வழங்குவதாகவும் கூறி பல தடவைகளில் அவர்களுடைய போராட்டங்கள் வழங்கடிக்கப்பட்டு இருக்கின்றன. தற்போதைய சூழ்நிலையில் அந்த போராட்டம் அந்த பிரதேச மக்களாலே மிக ஒரு எழுச்சிகரமாக ஒரு ஒரு உச்சமாக அங்கே போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அந்த தற்போது வடக்கு பிரதேசம் வந்து ஒரு பிரதேசத்துக்கான முழு அதிகாரம் இருந்தும் கூட அதுக்குரிய வள பங்கீடுகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டது. வள பங்கீடுகள் இங்கு அறவே அங்கே கொடுக்கப்படவில்லை. அந்த பிரதேசத்துக்கான முழு ஆளணியும் அங்கே இருக்கின்றன. கணக்காளரை தவிர இனி ஆளணிகள் அங்கே இருக்கிறது. அதே நேரத்தில் கல்முனை தெற்கு பிரதேச செயலகம் அந்த தெற்கு பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் ஒரு சகோதர முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்தவர். அந்த பிரதேசத்துக்குரிய ஒரு அரசியல்வாதி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் போன்ற ஆக்கள் தங்களுடைய சுயலாபங்களுக்காக அந்த பிரதேச செயலகத்தை பயன்படுத்தி தமிழ் பிரதேச செயலமாக இருக்கின்ற கல்முனை வடக்கு பிரதேச செயலத்தில் இருக்கின்ற காணிகளையும் அங்கே இருக்கிற வளங்களையும் அந்த பிரதேசிகளாகக்கூடிய அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி அத்துமீறி அவர்கள் அங்கே தமிழ் மக்களுடைய விருப்பத்துக்கு மாறா அந்த பிரதேசத்துக்கு இருக்கின்ற கல்முனை வடக்கு பிரதேசத்துக்குரிய அந்த காணிகளை தங்களுக்கு ஏற்ற விதமாக தங்களை முஸ்லீம் சகோதர முஸ்லீம் சமூகத்துக்கு வழங்குகின்றார்கள். ஆனால் அந்த பிரதேசத்திற்கு தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். ஆகவே இந்த நிலைப்பாட்டை வலியுறுத்தித்தான் அந்த மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள். அந்த போராட்டங்களுக்கு ஆட்சி கூட மகளிர் இருக்கின்ற ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு தடவையும் வருகின்ற பொழுதும் அந்த வாக்குறுதி கொடுத்து அவர்கள் அந்த போராட்டம் வலுங்கரிக்கப்படுகின்றனர். உண்மையிலே கல்முனை பிராந்தியம் என்பது தமிழ் பிராந்தியமும் முஸ்லீம் மக்களும் இணைந்த ஒரு பிராந்தியம். அந்த பிரதேசம் அந்த மக்களிடையே அப்பாவி மக்களிடையே ஒரு முருகநிலையை ஏற்படுத்தும் விதமாக ஆட்சியாளர்களும் சுயநல அரசியல்வாதிகளும் இவ்வாறான அந்த செயற்பாடுகளை செய்வதன் மூலம் அங்கே அந்த அப்பாவி மக்களுக்கிடையே ஒரு இனமுறுகளை ஏற்படுத்தும் விதமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வேதனையான விடயம். தங்களுடைய சுயநலத்துக்காக சுயலாபத்துக்காக அந்த அந்த குறிப்பிட்ட தமிழ் பிரதேச செயலகத்துக்குரிய முழு அதிகாரம் வழங்கப்படாமல் இருப்பது துரஷ்டவசமாக இருக்கின்றது. கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக இந்த பிரச்சனை நிலவி வருகின்றது. நல்லாட்சி காலம் என்று சொல்லப்படுகின்ற மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இருந்து வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து முழுமையான ஒத்துழைப்பை அந்த அரசுக்கு வழங்கி தாங்கள் கூடுதலான அளவு அதிகாரங்களை தாங்கள் நினைத்தபடி பெற்றுக் கொள்ளலாம் என்று மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி அந்த இடத்திலே போய் ஒரு ஒரு எழுத்து பிரசுரமலை கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் கொண்டு சென்று கடைசியாக அந்த மக்களாலே விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் வரலாறு அது எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்து மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே அந்த மக்கள் ஒரு ஒரு உச்சமான போராட்டத்தை கொண்டிருக்க என்றால் இன்றைக்கு இங்கே ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கின்றது. அதிலே 3 வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் களமாகி இருக்கின்றார்கள். அவங்களுக்கான அந்த வாக்குகள் வந்து தாயக தேசத்திலே வடக்கு கிழக்கு இருக்கின்ற அவங்களுடைய தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் தேவைப்படுகின்றது. ஆகவே இந்த வாக்குகளை பெறுவதற்காக தாங்கள் நினைத்தபடி தங்களுடைய அரசியல் தலைவர்களை இங்கே இருக்கின்ற சில சுயநலமாக செயற்படுகின்ற முஸ்லிம் மற்றும் தமிழ் அரசியல் தலைவர்களை பயன்படுத்தி அந்த வாக்குகளை பெறுவதற்காக அவர்களுக்கு அந்த இந்த கல்முனை வடக்கு பிரதேச நிர்வாகமாகவோ
அல்லது தங்களுடைய ஏரியாவில் இருக்கின்ற மக்களுடைய சேவைகள் தொடர்பாக வந்து பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வாக்குகளை பெறுவதற்காக மட்டும் அவர்கள் செய்யப்படுகிறார்கள். ஒழிய இவ்வாறான பிரச்சனைகளை அடிப்படை பிரச்சனையை கூட தீர்க்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை. நீங்கள் சொன்னது போல, அதாவது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இனப்படுகொலை யுத்தத்துக்கு உள்ளாகி ஒரு அரசினால் தன் தேச மக்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாகி பெரும் கொடுமைகளை அனுபவித்து இன்னும் அந்த வாழ்வியலில் அவர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறாத சூழலில் இருக்கின்ற காலகட்டத்தில் தன் படை தமிழ் மக்களை கொன்ற இனப்படுகொலையாளிகள் போர் வீரர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டம் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது பிரமித பண்டார தினக்கோணாளர். எனவே ராணுவமும் படைவீர சேவை அதிகார சபையும் இணைந்து இந்த போர் வீரர்களின் குடும்பங்களுக்கு பல துறைகளிலும் உதவி வழங்க வேண்டும் என்ற திட்டங்கள் எல்லாம் முன்மொழியப்பட்டு அங்கே சத்தமின்றி நடக்கப்படுகின்ற அதே நேரம் தமிழ் மக்களுக்கு வெற்று வாக்குறுதிகளால் அவர்களுடைய போராட்டங்கள் முடக்கப்படுவதை பார்க்கின்றோம். இந்த இடத்தில் மக்களுடைய போராட்ட கிளர்ச்சி என்பது இன்று நேற்றல்ல, இன்று அன்னை பூபதியுடைய காலங்கள், அவருடைய அந்த நினைவுகளை மீட்கின்ற பொழுது நினைக்கின்ற பொழுது தலல் வீரத்தில் பிஞ்சென்றும் மூப்பென்றும் இல்லை என்று சொன்னது உண்மை என்று தெரிகிறது. எனவே அன்னை பூபதியினுடைய நினைவுகள் இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்து பார்க்கும் பொழுது ஒருபுறம் மக்களுக்கான போராட்டங்கள், மக்களோடு நின்று போராட்டங்கள், ஒருபுறம் பாராளுமன்ற பரப்பிலிருந்து குரல் கொடுப்பது, இன்னொரு பக்கம் சர்வதேச பரப்பில் சென்று குரல் கொடுப்பது, இப்படி இருக்கின்ற அதே வேளை நினைவு நிகழ்வுகள், இனப்படுகொலை நினைவு நிகழ்வுகள் என்பதையெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். அன்னை பூபதிக்கான நீங்கள் தென் தமிழகத்தில் அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன என்ற விடயத்தை எடுத்து வர முடியுமா? அதாவது அன்னை பூபதிக்கான நினைவு நிகழ்வுகள் அங்கே என்ன நடக்க இருக்கின்றன, அவருடைய நினைவு நாட்கள் அன்னை பூபதியினுடைய என்னென்ன நிகழ்வுகள் அங்கே நடைபெற இருக்கின்றன? அன்னை பூபதி அம்மாவினுடைய நினைவேந்திர நாள்களுடைய ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே ராணுவ புலனாய்வுகளுடைய கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய மக்களும் எங்களுடைய செயற்பாட்டாளருமாக இருந்து அந்த பூஜ்ய அம்மாவினுடைய சமாதி அமைந்திருக்கின்ற அந்த தூதி அமைந்திருக்கின்ற வளாகம் வந்து சுத்தம் செய்யப்படுகின்றது. அங்கே ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் சென்று அங்கே குலதேசி மதமான அணிவித்து அக வணக்கம் செலுத்தி வருகின்றோம். உண்மையிலே கிழக்கு மாகாணத்திலே எந்த ஒரு நினைவேந்த நிகழ்வுகளையும் நடத்த விடக்கூடாது என்பதிலே அரசு கடுமையாக இருக்கின்றது, இருந்திருக்கின்றது என்பது கடந்த மாதிரி சில நிகழ்வுகளிலே இந்திய போலீசாரும் ராணுவத்தினரும் நடந்து கொண்ட விதம் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையிலே இங்கே இப்பவும் அந்த கெடுபிடிகள் குறைந்த வண்ணம் இல்லை. எங்களுடன் இங்கோட சேர்ந்து வேலை செய்கின்ற செயற்பாட்டாளர்கள் மக்களை அவர்கள் தொடர்ச்சியாக தொலைபேசி கூடாக அழைப்படுத்து அங்கு மிரட்டுகின்ற செயற்பாடுகள் அது குறைந்த வண்ணம் இருக்கின்றது. அதையும் தாண்டி எங்களுடைய செயற்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இன்றும் கூட அன்னை பூபதி அம்மாவினுடைய 36வது ஆண்டின் 21வது நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்ற இந்த நிகழ்விலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராக கண்ணியன் அவர்கள் இன்று கலந்து கொண்டிருந்தார். தொடர்ந்தும் வந்து எங்களுக்கான அந்த இறுதி நிகழ்வு வந்து வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து அங்கே மலரும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தும் செயற்பாடு நடக்கின்றது. அதே நேரத்தில் நிகழ்வுக்கான திருமணமான பணிகளும் மலர்பூச்சிகளும் அலங்கரிக்கின்ற செயற்பாடுகளும் எங்களுடைய செயற்பாடுகளால் நடத்தி வரப்படுகின்றன. இந்த வேளையில் இன்னொரு கேள்வி, தென் தமிழகத்தில் குறிப்பாக வழிவடக்கிலும் கூட சட்டவிரோத விகாரை அங்கே கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. தமிழர்களுடைய தமிழ பிரதேசம் எல்லா இடமுமே வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் பகுதி எங்குமே இந்த புத்தரின் பேரால் சத்தமின்றி நடக்கின்ற இடப்படுகொலையின் தொடர்ச்சியாக இந்த கூரை பார்க்கலாம். நாங்கள் புத்தர் சிலை அங்கே நிறுவப்படுவதும் சட்டென்று அங்கே விகாரிகள் கட்டப்படுவது என்றெல்லாம் அந்த வகையில் எங்களுடைய தலைநகராம் திருகோணமலை அந்த மடத்தடி வீரகத்தி பிள்ளையார் ஆலய காணியில் இப்பொழுது சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டிருந்த அந்த அந்த புத்தர் சிலை இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக அறிகின்றோம். அதேபோல் இன்னும் பல செய்திகள், அந்த சட்டவிரோத விகாரைகள் எழுப்பப்படுகின்ற செய்திகள்,
நான்கு விகாரிகள் அது ரணில் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வலயமாகவே என்று அறிகின்றோம். இப்பொழுது இவையாவற்றிலும் பின்னணியில் செந்தில் தொண்டமானவர்களும் இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியும் வருகின்றது. இவையாவற்றிலும் இருக்கின்ற உண்மை நிலை என்ன? உண்மையிலே வந்து வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ராஜாங்க அமைச்சர்களும் அமைச்சரவை அமைச்சர்களும் அதே போன்று இங்கே அரசினாலே நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆளுநர் அவர்களும் வந்து சிங்கள தேசத்தினுடைய சிங்கள ஆட்சியாளர்களுடைய அந்த நிகழ்ச்சிகள் என்னவோ அந்த நிகழ்ச்சிகளை வந்து செய்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே கிழக்கு மாகாண தன்னுடைய ஆளுநர் செந்தில் தொண்டமானவர்கள் அவருடைய நியமனத்துக்கு பிறகு அவருக்கு கிழக்கு மாகாணத்தை பொருட்படுத்த பிறகு வந்து இங்கே ஏகப்பட்ட காணிகள் தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகள் வணக்க தலங்கள் பல பாரம்பரிய பிரதேசங்கள் சிங்கள தேசத்தினாலே ஒழுங்கப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வந்து திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறையில் இருக்கின்ற காட்டு பிரதேசங்கள் காடுகள் செலுத்தி காணப்படுகின்ற பிரதேசங்கள் வந்து அந்த சிங்கள தேசத்தை சிங்கள ஆட்சியாளர்களுடைய வளர்ந்து கொடுக்கணாங்க. அது வந்து சொல்லிய திணைக்களத்தினாலே வந்து புனித தலங்களா புனித தலங்கள் என்ற பெயரை கூட்டி அந்த இடங்கள் வந்து சொல்லிய திணைக்களத்தினாலே அபகரிக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அண்மையிலே திருவோணமலையிலே திருவோணமலையில் இருக்கின்ற சுத்தவழி பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதியிலே வந்து 2506.5 ஏக்கர் தனியார் காணிகள் அபகரிக்கப்பட்டுக் கொண்டது. இது அந்த இதை சொல்லிய திணைக்குள்ளதான் அந்த காணியை அபகரித்திருக்கின்றது. அங்கே வந்து கிட்டத்தட்ட 32 விகாரிகள் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அங்கே வந்து 25 விகாரிகள் கட்டுமான பணிகள் இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு கிழக்கு மாகாண சபையில் இருக்கின்ற இருந்த நிதி அந்த நிதியை வந்து ஆளுநர் அதுக்கு அதிகாரம் உள்ளவராக இருக்கின்றார். அப்ப ஆளுநர் அவர்களாலே அந்த கட்டுமான பணிகளுக்கான 1.5 மில்லியன் ரூபாய் காசு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இவ்வாறு கிழக்கு மாகாணத்திலே அந்த எந்த அளவுக்கு பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்கலாமோ அந்த அளவுக்கு வந்து தமிழ் மக்களுடைய காணிகளை சூறையாடி தமிழ் மக்களுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கையகப்படுத்தி அந்த நிலப்பாடு அந்த வேலை திட்டங்களை மிக கச்சிதமாக இந்த அரசு நிறைவேற்றி வருகின்றது. அந்த அதே குற்றவழி பிரதேசத்தில் இருக்கின்ற சின்னமடவாடி அந்த கந்தசுவாமி கோயிலுக்கு வந்து வளமையாக எங்களுடைய அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் சென்று பொங்கல் வழிபாடு செய்து வழிபாடுகளை செய்து வருகிற வளமை. ஆனால் சென்ற ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் அந்த ஆலயத்துக்கு போய் வழிபடுவதை அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற போலீசார் தடுத்திருக்கின்றார்கள். ஆகவே ஒருபுறம் வந்து எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளை அழித்துக் கொண்டு மறுபுறமாக வந்து அவர்களுடைய கலை கலாச்சார பண்பாடை அதுகளை வந்து நிறுவன செயற்பாடுகள் இங்கே நடைபெறுவது என்று சொன்னால் படிப்படியாக இப்படிப்பட்ட ஆளுநர்கள் இந்த அமைச்சர்கள் இப்படியானவர்களை பயன்படுத்தி எங்களை இனத்தை அளிக்கின்ற வேலையை அது அந்த அரசு வந்து மிக கச்சிதமாக செய்து வருகின்ற என்பதான் உண்மை. தமிழர் தாயகத்திலே இந்த உங்களுக்கு தெரியும் இந்த மயிலத்தனமடு மாதவன பிரச்சனை ஒரு காலமான பிரச்சனை. அந்த பிரச்சனை கூட அந்த பிரச்சனையிலே அதுலேயும் ஒரு சூட்டங்கள் நடப்பதாக நாங்கள் அறிவிக்கின்றோம். குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் வந்து மகாவலி நீ வலயத்துக்குள்ள வாரபடியால் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் வந்து குறிப்பிட்ட அளவு காணிகளை வழங்கிவிட்டு அந்த ஏனையோருக்கு வந்து தமிழர்களுடைய அந்த மேய்ச்சித்துறை பிரதேசத்தில் பெருமளவு சிங்கள குடியேற்றங்களை குடியேற்றுவதற்கான அதிட்டம் நடைபெறுவதாக நாங்கள் அறிகின்றோம். அவ்வாறு அதுக்கும் அந்த ஆளுநர் செஞ்சு சொந்தமானவர்கள் துணையும் போயிருக்கின்றார் என்பதுதான் எங்களுக்கான ஒரு சாவக்கடா இருக்கின்றது. ஆகவே இவ்வாறுதான் தமிழ் மக்களுக்கான தமிழ் மக்களை இனழிப்பு செய்வதற்கு எங்களுடைய இனத்தை சார்ந்தவர்களை பயன்படுத்தித்தான் அந்த அரசு வாரான வேலைகளை செய்து வந்திருக்கின்றது என்பது வரலாறு. எனவே இந்த தொடர்ச்சியான இந்த இன அழிப்பின் கூறுகளாக பௌத்தமயமாக்கல் தொடர்கின்ற அதே நேரம் சிங்களமயமாக்கல் என்ற அந்த கருவியை கையில் எடுத்திருக்கின்ற பேரினவாத அரசினுடைய செயற்பாடுகள்
படைகளை இறக்கி செய்கின்றவர்கள். இப்பொழுது ஆடு நினைகிறது என்று ஓனாய் அழுதுவது போல் பல படையினரை இறக்கி ரம்லான் பண்டிகையை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றோம் என்ற வகையில் ஒரு முன்னெடுப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. இதை இது வந்து இப்பொழுது தமிழர்களுக்குள்ளேயே சில வேளைகளில் சூழ்ச்சியாக சில சதிகள் செய்ய முனைப்பு இருக்கிறதா, இதன் பெயரால் சில தமிழர்கள் தென் தமிழத்தில் கைதாகின்ற சூழல்கள் உருவாகுமா என்றொரு அச்சம் நிலவுகின்றது. ஏனென்றால் எங்களுடைய தமிழர்கள் எங்கு பார்த்தாலும் மொழியின் பெயரால் தான் ஒரு இனம் அடையாளமாகும். ஆனால் ஈழத்தில் மட்டும்தான் மூன்று இனம் என்று சொல்லி இஸ்லாமிய தமிழர்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் எல்லாம் அப்படி இல்லை. இத்தகைய ஒரு மோதல் நிலையை உருவாக்குகின்ற சதியும் உண்டா இதற்குள் என்ற ஒரு பார்வைதான் வந்தது. இந்த படையினர் அதிரடி படையினர் உட்பட பல ஆயிரமாக இறக்கப்படுகின்றார்கள் என்று அறிகின்றோம். இது எவ்வாறாக, ஏனென்றால் மக்கள் மத்தியில் படையினருடைய தேவை இருக்கின்ற அளவு இங்கே என்ன பயங்கரவாத சூழல் இருக்கின்றது? நாங்கள் கடந்த ஈத்த கொண்டு தாக்குதல் என்பது மிக வெளிப்படையாக ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒரு தாக்குதல். அந்த அடிப்படையிலே இன்றைய சூழ்நிலையிலே மூன்று ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் தென்பகுதியில் வந்து இறங்கியிருக்கின்றார்கள். அவ்வப்போது வடகிழக்கு வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுகின்றார்கள். இதிலே வந்து தென்பகுதி மக்களை இந்த மூன்று பேரிலையும் வந்து யார் கூடுதலாக திருப்திப்படுத்துகின்றாரோ அவருக்கு வந்து கூடுதலான 51% வாக்குகளை பெறுவதற்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதா இருக்கின்றார். வந்து அந்த நிலப்பாட்டை இலக்கு வைத்துத்தான் இந்த வடகிழக்கிலே இந்த இராணுவ குவிப்புகள் இருக்கின்றோ என்ற அச்ச நிலப்பாடு காணப்படுகிறது. இதுக்கு பின்னணியாக வந்து சில நாடுகள் கூட இருக்கலாம், சில வேலைகளில் ஈட்டத்துக்கு தாக்கலப்படி அல்லது வேற ஒரு விதமாக வந்து கைதுகளை மேற்கொண்டு ஒரு அடக்குமுறையினை கொண்டு வருகின்ற ஜனாதிபதிகளை மையப்படுத்தி தாங்கள் விரும்பின ஒரு அரசியல் தலைவரை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை இந்த நாடுகளோ அல்லது எந்த ஒரு சக்தியோ முன்வந்து நகர்த்தலாம் என்பது தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு அச்ச நிலையாக இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல வந்து இங்கே இருக்கின்ற கிறிஸ்தவ தலங்கள் பள்ளிவாசல்களை அண்டிய பகுதிகளிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது உண்மையிலே இந்த சூழ்நிலையிலே இங்கே வடக்கு கிழக்கிலே எல்லா விதத்திலையும் வந்து காரணங்களை சொல்லி இங்கே சோதனைகள் நடக்குது. அவர்களே போதை வசதி இருக்கின்றார்கள், அவர்களே போதை வசதிக்கு அனுமதியை வழங்குகின்றார்கள், அவர்களே குடிக்கின்றார்கள், அவர்களை பிடித்து சிறையில விடுகின்றார்கள். இவ்வாறு அரசு வந்து மிக கச்சிதமாக இந்த வடகிழக்கை வடகிழக்கு வைக்கின்ற நம்ம தமிழ் மக்களை நடைபெற்று கொடுத்த பாடல்கள் செய்து வருகின்றார்கள். அவை வெளி உலகிற்கு தாங்கள் இங்கு வடகிழக்கிலே தாங்கள் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக இங்கு சில சில பொய்யான பிரச்சாரங்களை சொல்லி மொழி உருவாக்கம் விடுதலை புலிகளுடைய மொழி உருவாக்கம் மற்றும் இங்கே சஹானுடைய போன்ற பயங்கரவாத கட்டமைப்புகளுடைய உருவாக்கங்கள் அப்படியான சம்பவங்களை காட்டி இங்கே வடகிழக்கிலே கூடுதலான ஒரு இராணுவத்தை வச்சு கேட்கக்கூடிய விதமாக இந்த அரசு செயல்படுகின்ற அச்ச நிலப்பாடு காணப்படும். இந்த இடத்தில் இப்பொழுது முனைப்பு பெற்றிருக்கின்ற போராட்டங்கள், மக்கள் மத்தியில் மக்கள் மயப்பட்ட போராட்டங்கள் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது இருவராகத்தான் இருக்கின்றார்கள் மக்களோடு நின்று போராடுகின்றவர்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன? அரசியல் நிலைப்பாடுகள், மக்கள் போராட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது அதை பாராளுமன்றத்திலேயும் சென்று எடுத்து உரைக்கிறார்களா? எங்கு பார்த்தாலும் நாங்கள் இந்த நாட்களில் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா போராட்டத்திலும் அவரை குண்டுக்கட்டாக தூக்கி போடுவதென்றாலும் அவரைத்தான் முதலில் எல்லோரும் தூக்கி போடுவதாக இருக்கின்றது. ஒரு மக்களோடு மக்களாக நின்று போராடுவது மக்களுக்கு வலிமை கொடுக்கிறது என்று பார்க்கலாம். ஆனால் ஏன் இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது இதை இந்த அவலத்தை உணர்கிறார்களா இல்லையா அல்லது என்ன எப்படி இதை பார்க்க வேண்டும்? இன்றைய சூழ்நிலையிலே வந்து தமிழர் தாயகத்திலே எந்த ஒரு விடயத்தையும் வந்து நாங்கள் ஒரு ஒரு போராடித்தான் பெற வேணும் என்ற ஒரு நிச்சயமான நிலைக்கு எங்களுடைய மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
அந்த அடிப்படையிலே துரிதமாக இங்கு நடைபெறுகின்ற காணி அவகரிப்போ அல்லது இப்படியான நிர்வாக அதாவது நீசியதனமோ அல்லது வேறு ஒரு திணைக்கிழங்கிலே நடக்கின்ற ஒரு ஊழல் நடவடிக்கைகளுக்கோ அதே போன்ற இந்த கிழக்கிலே இப்ப நேற்று ஒன்றினத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு பட்டிருப்பு மகா வித்தியாலம் ஒரு பாடசாலையில அந்த பாடசாலை ஆசிரியர்கள் அத்தனை பேரும் வந்து அங்கே அந்த பட்டிருப்பு வலயத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு வலயத்தினை படிப்பாளர் தங்களை தன்னுடைய அதிகாரத்தை அதிகாரத்திற்குரியவற்றை ஒரு அமைச்சருடைய வேண்டுகோளுக்கு அவர் தவறுதலாக பயன்படுத்த அடிப்படையிலே அது அந்த விடயத்தை அவரை மாற்றக்கூறி ஜனநாயக ரீதியான போராட்டத்தில் இந்த மக்கள் அந்த ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு அப்படியேப்பட்ட அடிப்படை தேவைகளை கூட வந்து போராடித்தான் பெற வேணும் புறப்பட வேணும் பெறலாம் என்ற ஒரு நிலைக்கு இந்த அத்தனை படித்தவர்கள் தொடக்கம் ஏனையோர் வரைக்கும் வந்து அடிப்படையில் இருக்கின்ற இந்த மீனவர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் சரி கட்டவர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே வந்து அந்த உரிமையை வந்து போராடித்தான் வெல்லலாம் என்ற ஒரு நிலப்பாட்டை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த 13-15 வருடங்களாக நாங்கள் இந்த மக்களோடு இணைந்து இதிலே இறங்கி போராடி வருகின்றோம். ஜனநாயக ரீதியாக வந்து நாங்கள் மிக வெயில் மழை பாராது தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் மக்களோடு இணைந்து. ஏனைய அரசியல் தரப்புகள் உங்களுக்கு நமக்கு தெரியும் அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்காக செய்யப்படவில்லை, அவர்கள் பிற நாடுகளுடைய எடுபடிகளாக செய்யப்படுகின்றார்கள். இங்கே நாட்டில் இருக்கின்ற சிங்கள அரசியல் தலைவர்கள் சிங்கள மக்களுக்காக செய்யப்படுகின்றார்கள், முஸ்லிம அரசியல் தலைவர்கள் முஸ்லிம் மக்களுக்காக செய்யப்படுகின்றார்கள். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர மற்ற அனைவருமே வந்து வேற வேற நாடுகளுடையும் வேற இனத்துக்காக கொண்டா செய்யப்படுகின்றார்கள். அது அவங்களுடைய முயற்சி நிறைவேற்றல் வேற. அதனால்தான் அவர்கள் எங்களோட நின்று மக்களோட நின்று போராடுறதுக்கு தயங்குகிறார்கள் என்பது உண்மையான வெளிப்படையான இருக்கிற ஒரு விடயம். அவே செல்வராய கஜேந்திரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். பாராளுமன்றத்துக்கு அவர் தெளிவாவதற்கு முன் இருந்து கிட்டத்தட்ட 13 வருடங்களாக அவருடைய நடவடிக்கை கூடுதலாக வந்து கிழக்கு மாநிலத்தை மையப்படுத்தி தான் இருக்கின்றது. அவர் கூடுதலாக இங்கே பஸ்ல தான் கூடுதலாக அவர் பயணித்து வருவார். அந்த நாள் தொடக்கம் இந்த நாள் வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக மற்றம்பாறை தான் கூடுதலாக நின்று அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். ஆகவே திருவாய கஜேந்திரன் அவர்களை பொறுத்த மட்டிலே அவர் ஒரு அரசியல்வாதிக்கு தப்பால ஒரு விடுதலை உணர்வு இந்த இனத்துக்காக இனத்துக்கான விடுதலை பரவண மன்றத்துல ஒரு உறுதியளிக்கின்ற ஒரு தலைவர். அவர் அந்த விடுதலை உணர்வோட தான் தொடர்ச்சியாக அவர் செயல்பட்டு வந்தார். அவர் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ கைந்தரனோ தங்களுடைய அரசியல் நலனுக்காக ஒருபோதும் செயல்பட்டது கிடையாது. அது இன்றைக்கு நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லுகின்ற பொழுது மக்களுக்கு அது புரியவில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த நிலப்பாட்டை எங்களுடைய மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வடகிழக்கில் என்ன சொல்ல போகின்றார்கள் என்பதுதான் மக்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைமை தள்ளப்பட்டுக் கொண்டார்கள். ஆகவே இந்த அடிப்படையிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களிடம் செல்வதுதான் பாராளுமன்றத்தில் சொல்வாங்க, பாராளுமன்றத்தில் செல்வதுதான் எங்களுடைய நாங்கள் சந்திக்கின்ற தூதுவர்களிடமும் சொல்லுகின்றோம். தமிழ் மக்களுடைய பிரச்சனையை ஒரு நிரந்தர தீர்வு காணும் வரை எங்களுடைய செயற்பாடுகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செயற்பாடு தொடர்ந்தும் வந்து தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்கள் அது அனைத்து போராட்டங்களிலும் நீங்கள் தென்தமிழத்தில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளராக உங்களுடைய செயற்பாடுகள் ஓயாத பயணமாக இருக்கின்றது. இப்பொழுது கல்முனையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டம் அதுவும் சிறப்பாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீது அந்த தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போராட்டம் 16வது நாள் தொடர்கின்றது. எனவே இந்த போராட்டங்கள் யாவும் வெற்றி தோல்விக்கு அப்பால் மக்கள் கிளர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருப்பது மக்கள் நம்பிக்கையை பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற வகையில் உங்களுக்கு வாழ்த்தை கூறி இந்த பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி சுரேஷ் அவர்களே, நன்றி. விலையில் இன்னும் ஒரு சந்திப்பாக காட்டிலைக்கு நேரடியாக இணைத்துக் கொள்வோம். விமான நிலையத்திலிருந்து வந்திருப்பார் நம்புகின்றேன். வழக்கறிஞர் புகழேந்தி பாண்டியன் அவர்களே, நீங்கள் காட்டிலையில் இருக்கின்றீர்கள் இப்பொழுது. வணக்கம்.
எனவே ஒரு சொல்வார்கள், ஆமை 1000 முட்டை போட்டுவிட்டு அமைதியாக இருக்கும் என்று. அப்படி ஒரு காட்சியை முகநூலில் பார்த்தோம். அதாவது ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு உங்களுடைய ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் ஒரு மிகவும் எளிமையாக செய்திருந்தீர்கள். ஒரு தோழர் சொன்னார், அங்கே தமிழக மக்கள் அவ்வளவு ஆர்ப்பரிக்கின்றார்கள், வழக்கறிஞரை போற்றுகின்றார்கள், ஆனால் அவர் இங்கே பணிமனையில் வந்து மிக எளிமையாக இருப்பார் என்று. அந்த எளிமைதான் உங்களுடைய தன்னடக்கம். எனவே முதலில் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கின்றார்கள் எங்களுடைய மூன்று தமிழர்களும்? உறவுகளை பார்த்தீர்கள், நாங்கள் காணாத தாயகத்தை நீங்கள் சென்று பார்த்து வந்திருக்கின்றீர்கள். எங்களுடைய தாயகத்தை எப்படி இருக்கின்றது? தமிழில எங்களுடைய மண் அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து மாலை 5:30 விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அவர்களுடைய உறவினர்கள் கட்டியை அரவணைத்து அவர்களை அவர்களோடு ஊருக்கு சென்று விட்டார்கள் சென்றார்கள். அதன் பின்பு நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கேயே இருந்தேன். அவர்கள் அனைவரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தாரோடு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி தான் நமக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே அந்த 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 மகிழ்ச்சியான தருணத்தை அந்த மகிழ்ச்சியோடு நான் இன்றைக்கு வந்து தமிழகத்துக்கு திரும்பி வந்திருக்கிறேன். மகிழ்ச்சி. எனவே உங்களுக்கு நன்றியை தவிர வேறு சொல்வதற்கு எங்களிடம் எதுவுமில்லை. அந்த மூன்றெழுத்துக்குள் நிறையவே கடதியான அன்பு உண்டு. நன்றி தோழர், மீண்டும் பேசிக் கொள்வோம். புரிதொரு பொழுதில் இன்னமும் உங்களுடைய போராட்ட பயணம் தொடரப்போகின்றது என்று அறிவோம். எனவே இன்னமும் நிறையவே நீங்கள் தமிழக தமிழீழ மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற சட்டத்தனியாக ஒரு போராளியாக உங்கள் பயணத்தை தொடர்கின்றீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த பொழுதில் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. இது என்னுடைய கடமை என்பதை நான் அனைவருக்கும் தெரிவித்துள்ளேன். ஆமாம், அதையும் பகிர்ந்திருந்தீர்கள். நன்றி என்ற மகிழ்ச்சியான செய்தி. எங்கே இந்த வேளையில் உறவுகளே, நாங்கள் உறவுகளை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் கேடா நிகழ்ச்சியில். வணக்கம். ஹலோ. வணக்கம் சுமசன் ஐயா. வணக்கம். வணக்கம். முதற்கண் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், அந்த மீடியாக்களுக்கு இந்த முருகன் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் எங்களை வாழ விடுங்கள். ஒன்னும் அவர்கள் அவங்கள் 34 வருஷமோ 30 சிறையில இருந்து வாடி வதங்கி இதுக்கு மேலும் தங்கள் துன்பத்தை அனுபவிக்க தங்கள்ட உடல்ல திராணி இல்லையென்ற நிலையில வந்திருக்கிறவர்கள் தங்களோட இறுதி காலத்துல அவர்கள் வாழ்ந்து போகட்டும். ஏனண்டா ஒரு விடயம், எங்களோட போராட்டம் என்பது தேசிய தலைவர் முன்னெடுத்த தமிழ விடுதலை போராட்டம். அவர் யாரையும் நம்பவில்லை. அதாவது எத்தனையோ குளிபரப்புகள் நடந்த நேரம் கூட தான் எவ்வாறு அதை முன்னெடுக்க வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தார். அதே மாதிரி இந்த மூவரும் எத்தனையோ தியாகங்களை செய்திருக்க சிறையில் வாடியிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் வாழ விட்டுட்டு நாங்கள் அடுத்த 5 தனியே நாங்கள் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு நாங்கள் பயணிப்போம். இதுதான் தேவை. அவர்களை எடுத்து ஆய்வு கண்டு இது கண்டு அவர்களது வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை சிதைக்க கூடாது என்பது என்ற அன்பான வேண்டுகோள். அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வியை தான் பிள்ளை நானும் கேட்க இருந்தேன். என்ன சொல்லி சொன்னா, இந்த தாயகத்தில கபடத்தனமாகவும் காவலித்தனமாகவும் நரித்தனமாகவும் சிங்களமயமாக்கல் நிலப்பறிப்பு நில ஆக்கிரமிப்பு அரங்கேறி கொண்டுதான் இருக்குது. அப்ப இந்த இடங்கள்ல எல்லாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தளவில் ஏதோ ஒரு விடத்துல அந்த இடத்துல அவர்கள் தங்களோட பிரதிநிதித்துவத்தை அங்க மக்களோட சேர்ந்திருந்து அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கிறார்கள். அந்த கிரிமலைக்கு அண்மித்த பகுதியில 2 தரங்கள் பேச்சு செய்தார். முதல் தரம் வந்து அவர்களுக்கு கூறப்பட்டு நீங்கள் இது மக்கள் நிலங்கள், இதை நீங்கள் மக்களின் அனுமதியோடு அவர்களுக்கு வேணுமெண்டா உதவி செய்யறேன்டா அவர்கள் கூட்டுற காணியை அளந்து கொடுங்க. ஆனால் நீங்கள் வந்து கபடத்தனமாக நிறைய அந்த அதாவது நாங்கள் இல்லாத நேரத்தில் வந்து இதை நிலப்பரப்பு செய்கிறது தவறு என்று சொல்லி கூட்டு காட்டி ஜனந்திரம் வந்திருக்கிறார்கள். அப்ப இப்படியே அந்த நிலையில் இருக்கேக்கல இந்திக்கு மக்களோடு இணைந்து செய்கிறவர்களை சிங்கள அரசு குறி வைச்சிருக்குது. சிங்கள புலனாய்த்தவர்கள் குறி வைச்சிருக்கணும். அப்ப இந்த இடத்துல எங்கட மற்ற அரசியல் கட்சிகள் நீங்க கேட்ட கேள்வி, இங்க ஏன் பதுங்குறீர்கள்? சாந்தன் வந்தா பதுங்குறீர்கள். மற்றது இங்க வந்த இவர்கள் விமான நிலையத்துக்கு தமிழ் தேசிய மக்கள் வரவேற்க போனா அதை கொச்சப்படுத்துறீங்க. இதுக்கு அரசியல் கலப்புன்னு சொல்றீங்க. இந்த அரசியல் கலப்பு செய்வதனால இருக்கிற அரசியல் அந்த அரசியல் நோக்கம் இருக்க வேணும். அரசியல் நோக்கம் அதுல இருக்க வேணும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் மக்கள் போராட்டத்தையும் முன்னிலைப்படுத்திக் கொண்டு அரசியல் நோக்கம் இருக்க வேண்டும்.
நீங்கள் செய்கிறீர்களும் இல்ல, செய்ய வர்றவனையும் குழப்புறீங்கள். அவங்களுக்கு நாளைக்கு உயிராட்சி கொடுத்தால் அவங்களுக்கு நீங்கள் அரசு பொறி வச்சிருக்கேன் தெரிஞ்சும் கூட அதையும் தாழ்த்த வேண்டாம். உங்களுக்கு எங்கட தேசியத்தில் எங்கட விட்டு போன விட்டு சென்ற பணி 15 வருடங்களை இப்படியே பேசு மனிதர்களாக இருந்து கொண்டே பேசிக்கொண்டே பேசுறவனையும் களத்தில் நின்று போராடுறவனையும் கொச்சப்படுத்தி அவனையும் ஓரமாக்கி விட்டுட்டு என்ன குளிர்காய போறீங்க? இதுக்கு இருந்து கொண்டு நீங்கள் காய போற குளிர் என்ன செய்ய போறீங்க? இதுல இருந்து கொண்டு இப்படியே ஆண்டாண்டு காலமாக கழிச்சு கொண்டிருக்க போறீங்களா? சரி, ஆண்டாண்டு காலமாக சிங்கள தன்னுடைய ஆளும தன்னுடைய வலிமையால எங்களை அடக்கி கொண்டு போகலாம். ஆனா நாங்கள் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொடுக்கல வேணும். நீங்கள் அடிமைகளாக தான் இருக்கிறீங்கள். இந்த வரையும் எங்களுக்கு எதுவுமே இந்த சிங்கள அரசு செய்யவில்லை. ஏமாத்திரங்கள் செந்தில் தொண்டமான இந்தியா வந்த அரசுடன் இந்தியா அந்த அறிவுறுத்தலின் பேரில் ரணில் இந்த பார்வை கிழக்க சிங்களமயமாக்கணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? கலகலாச்சார நிகழ்ச்சிகளை ஆடம்பரமா செய், மக்களை வேறொரு இடத்துக்கு மடமாத்து எடுத்துக்கொண்டு அதுக்கு பாலப்பிள்ளத்துக்கு ஊசி நேயத்துல ஊசி ஏற்றுற மேலே சிங்கள அதை ஊடுருவலை செய்து சிங்களமயமாக்கும். இதுதான் அரசியல், நரிந்த அரசியல். ஆனா எங்கட அரசியல், எங்கட ஜாம்பவங்கள் எங்கெல்லாம் அங்க போயிடணும்? எங்கெண்ட ஜாம்பவங்கள் பத்திரிகைக்கு அறிக்க விடுறதும், நாங்கள் அதை எதிர்ப்போம், வீர பேச்சு பேசுறதும், கோர்ட் சொல்லணும், நீதிமன்றத்துக்கு போறதும், கட்சியை சிதைக்கிறதும். இன்னைக்கு இந்த தமிழரசு கட்சியை பொறுத்தவரை நேற்று ஜோதிடம் அவர்கள் கதைக்கும் போது கட்சி தமிழரசு கட்சி ரெண்டா உடைஞ்சு போச்சு. இந்த வழக்கு இப்போதைக்கு முடிய போறதில்லை. அப்ப இது கேட்கல, நாங்கள் இப்ப தலைமையில தேர்றோம், புதிய கட்சி உருவாக்க நிக்கிறோம். இந்த நேரத்தில் இப்படியான கூத்துக்கள் நடக்கிறது யாற்ற சூழ்ச்சி? மிகவும் கச்சிதமாக வந்து தன்னை நாடகத்தை ஆடி போட்டு போயிருக்காரு கோட்ஸில். நன்றி, நன்றி ஐயா, நன்றி. என்ன பிள்ளை, நன்றி. உறவுகள் நிறைய காத்திருக்கார்கள். ஒரு விடியம் நாங்கள் சொல்லி அமைகின்றேன். நாங்கள் எத்தனை நேரம் சொல்றோம், தெளிவாக இருக்க வேணும், நல்ல மரத்தில் மாலை மூளையை பாவிச்சு பயணிக்க வேணும். ஆக்கப்பூர்வம் இல்லாமல் தேவையில்லாமல் வந்து கதைச்சு இதே ஒரு நிலப்படுத்த சிடிஆர் வானொலியும் நெறியாளர்களும் மக்களை சரியான முறையில் செழிந்த நீரோடி ஒரே ஒரு விதத்தில் சீர்படுத்தி கொண்டு போய்க்கு அதை குழப்பற வைக்கிற அன்பு உள்ளங்களுக்கு தாழ்மணிந்து வணக்கம். நன்றி, நன்றி. கற்றலை இழந்து கொள்ளும் அடுத்த உறவு உறவுகளை உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக கொண்டு வந்தால் நிறைய உறவுகள் காத்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீகுமார் ஐயா. முதலில் போலந்தியர்களுடைய அளப்பரிய தொண்டுக்கு நன்றி சொல்றேன். அதே சமயத்தில் தற்பொழுதுல சொல்ற அந்த மூவரும் மூவருக்கும் இலங்கை அரசாங்க கடவுச்சிட்ட கொடுக்க, அதாவது அனைத்து கடவுச்சிட்ட கொடுக்க மறுக்கும் பட்சத்தில் அவர்களுடைய நிலை என்ன? என்ன பொறுத்தவரையில் அவர்களுக்கு அங்கு அமெரிக்கத்துக்கு ஆட்கள் இருந்து ஸ்பான்சர் பண்ணி செய்வர்களை இந்த பாஸ்போர்ட் தர முடியாது என்று சொல்ற இதை வச்சு அந்தந்த எம்பசிக்கு போய் லெஸ்ட் பசு சொல்லி சொல்லி ஒரு டாக்குமெண்ட் ஒரு பேப்பர் அதெல்லாம் அடித்து கொடுப்பார்கள். விசா மாதிரி அது அங்கே ஃபிளைட்ல அங்கே போய் இறங்கப்போ அவர் அங்கே இருந்து தங்களுக்கு தேவையான இதுகளை எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு இது இருக்கு. எப்படியும் மகள் என்ற வகையில் எனக்கு நடந்தது, நான் பாஸ்போர்ட் எல்லாம் துளைக்கிட்டேன். அப்ப எனக்கு நாட்டுக்கு திருப்பி வர வேண்டிய சூழ்நிலையில அந்த எம்பசிக்கு போய் லெசப்பஸ் எடுத்துக்கொண்டுதான் அந்த நாட்டுக்கு போயிட்டு நான் திருப்பி எல்லாருக்கு வந்தன. அப்ப அப்படியான இதுகள் இருக்கிறபடியால் அது சாத்தியம். அடுத்ததாக எங்களுடைய இந்த விகாரைகள் கட்டுறதுக்கு 1000 விகார கட்டுறதுதான் சஜித்பின் எல்லாரும் சொல்லிக்கொண்டு செயல்படுகிறார்கள். இது வந்து மல்டி டாஸ்க் ப்ராஜெக்ட். என்ன மாதிரி என்று சொன்னால் எல்லாருடைய அரசாங்கம் யார் யார் தங்களுக்கு ஜனாதிபதியாக வர வேணும் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் அந்தந்த நாடுகளுடைய திட்டமுடலும் அரசுடனும் ஆசீர்வாதத்துடனும் வழிகாட்டுடனும் இவைகள் நடக்கின்றன. அதை மன மறக்க முடியாது. யாரும் ஏனென்ற இந்த தேர்தல் காலத்தில் இவர்கள் ஒன்றுமே கலைக்க முடியாது. அடுத்ததாக இவர்கள் தங்கள் இலக்கு நோக்கி அதை செய்து கொண்டு போகிறார்கள். இதற்கு ஒரு மறைமுகமான காரணம் இவர்கள் கைப்பற்றிய நாடுகளில் என்ன மாதிரி பெரும்பான்மையினத்தை அழிச்சு போட்டு தங்களுடைய கனடாவாக இருந்தால் என்ன, அமெரிக்கா ஆஸ்திரேலியா இருந்தால் என்ன, அங்கே தப்பு அழிச்சு போட்டு என்றது இப்படியான சட்ட திட்டங்கள் எதிர்த்ததிகாரம்
சர்வாதிகாரங்களை பார்த்துதான் இவர்களை இவர்கிட்ட செய்திருக்கிறார்கள். இது இவர்கள் வழிகாட்டுதன்படி நடக்குது. அப்ப நாங்கள் இதற்கு என்ன செய்யணும்? எல்லாரும் தமிழரசு கட்சி வேறுபாடு இன்றி அனைவரும் ஒரு கதை வருது. வீரன் சுவாமி அவர்களை ஜனாதிபதி தேர்தல் ஆகப்போல அது மாதிரி அவர் எல்லா கட்சிகளும் ஓகே. நாங்கள் எங்களுடைய இனத்துக்காக கட்சி பேரத்தை விட்டுட்டு இவருக்கு பின்னால நின்று நாங்கள் எங்களுடைய இலக்க அடைவதற்கான வழிவகை போச்சிலிருந்து புலி ரெண்டு வேலைகள் நடந்த மாதிரி அப்படியான ஒரு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு எங்களுடைய இனம் விடுபடையாது, எங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்காது. நன்றி நன்றி நன்றி. உறவுகள் நின்று வரிசையில் காத்திருக்கின்றீர்கள். எனவே உறவுகளே புரிந்து கொண்டு நடவுங்கள். வணக்கம. வணக்கம். அப்படிதா என்ன கேட்டால் தோழர் புகழேந்தி பாண்டியன் புகழேந்தி அவர்களுக்கு சிறந்தால் நன்றி கொண்டேன். ராஜீவ்காந்தி கொலையில அநியாயமாக குண்டுகளை சுமத்தப்பட்ட மது உறவுகள் விடுதலைக்கு அயராது வைத்தவர்கள் சட்டத்தரணி உட்பட நாம் தமிழர் மற்ற தமிழ்நாட்டு உறவுகள் அனைவருக்கும் நன்றியை கொடுக்கூட. என்னென்று கேட்டால் வடக்கு கிழக்கில் ஆயுதம் விகாரிக கட்டோணம் என்று அணி சொன்ன போது இந்த சம்பந்தரும் சம்பந்தரோடு சேர்ந்த பரிவாரங்களும் திருட்டு கும்பல்களும் அமைதியாக இருந்ததின் காரணம்தான் என்று எமது கிழக்கு மாகாணம் திருவோணமலை நிலவு ரீதியாக அபகரிக்கப்பட்டு இன்று மிச்சமிருக்கும் இடங்களையும் பௌத்த புனித பிரதேசமாக பிரகடனப்படுத்தி கண்ட நின்ற போன வந்த இடம் எல்லாம் புத்தர் சிலைகளை வைக்கின்றார்கள், இடஒருவா வைக்கின்றார்கள், சுற்றி மறைத்து அடைக்கின்றார்கள். ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்துல விகாரை கட்டப்படுகின்றது என்றால் அந்த திருவண்ணாமலையில் அந்த புள்ளியாக இல்ல நடந்த சம்பவம் அதே போல இன்னும் பல பல இடங்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி அது கம்புரு புட்டி இல்ல கும்புரு புட்டி மற்ற தென்னமர வாடி சல்லியில தொடங்க சாம்பத்தீவுல தொடங்கினால் அங்கால அப்படியே சல்லி சாம்பத்தீவு குச்சவழி புல்மூட்டை இல்லாவலி திரியாய் என்று சொல்லி அப்படியே எல்லாமே தமிழர் வாழ்ந்த இடங்கள் தான் அங்க முழுவதும் என்றால் இன்று சிங்களம் வடிவாக திட்டமிட்டு 2009 வரையும் சிங்களத்துக்கு அந்த பிரதேசங்கள் இந்த சிங்களவர் கூட வதனி அவங்களோட தாயகம் மலையகம் தென்பகுதி நோக்கி போயிருந்தார்கள். 2009 பின் தான் அவர்கள் மீண்டும் படையெடுத்து சிங்களவர்கள் இன்றைக்கு காணிகளை ஆக்கிரமித்து கடைகளை போட்டு மடத்தடி எல்லாம் முற்று முழுதாக தமிழர் ஆலயங்கள் இருந்த தமிழர் காணிகள் உறுதி காணிகள் உறுதி உள்ள காணிகள் தந்தையார் திருவாயுதில் இருக்கும் போதே கேட்கின்ற போது சொன்னார் இதெல்லாம் தமிழரின் காணிகள் இப்போ இவர்கள் மெது மெதுவாக பிடித்துக் கொண்டு வராங்கள் என்று சொல்லி அது இப்போது முற்று முழுதாகவே கபலீகரம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் திருவோணமலை பறி போனதுக்கு காரணம் ராஜபரோதையும் சம்பந்தனவர்களும் சம்பந்தருக்கு கட்சி வழக்க கூப்பிட்டு இங்க வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கின துரோக கும்பலம் தான் காரணம் இந்த திருவோணமலமன் பறி போறதுக்கு. இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எத்தனை போராட்டத்தை செய்கிறது பதவி திருவோணமலை நிக்கிறதா ஜாழ்ப்பாணத்துல நிக்கிறதா மட்டக்களப்புல நிக்கிறதா பிரதேச சேலம் அந்த பிரச்சனைக்கு நிக்கிறதா மயிலத்தமிழ் பிரச்சனைக்கு நிக்கிறதா ஆனா எப்படி இருந்தாலும் அவைக்கு தானே கல்லறி விழுது என்று கேட்டா அரசியல் நாடகமா ரெண்டு சொல்லி ரெண்டு பேர் இன்னொரு ஊடகத்துல காய்ச்சிருக்கிறோம் அதோட நாங்களும் இங்க காய்க்கிறதையும் கொண்டு போய் இன்னொரு ஊடகத்துல ஒரு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போயாம் பதவி அதுகளை போட்டு அந்த கேலி பண்றதா ரெண்டு பேரும் உங்களையும் யோசிச்சு பாருங்க எப்படியான தமிழன் சொல்லி சிங்களவன் சிங்களவனா இருக்கான் என்னென்று கேட்டா அனுபவமா கனடாக்கு வந்துட்டு தமிழனை சந்திக்க மாட்டேன் தமிழன் என்னடு கேட்டா தமிழர்கள் 35 வருஷம் மாகாண சபை முறைக்கு போட்டு போராடுங்க என்று சொல்லி கேலியாக்க வச்சுட்டு போனோம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல போய் வாக்கு கேட்கிறான் யாழ்ப்பாணத்துல இருக்க கூழ்முட்டை தமிழன் சொல்றான் அனுராக்கு வாக்கு போடப்படுறான் சிங்களவன் சிங்களவன் தானே ஏற்கிறான் மாநில தமிழன் நீ திருந்த போல நீ தமிழனாயிரு அப்பதான் உனக்கு பிடிவு காய்க்கும் மரம் கல்லடிபடுவது வளமை. அந்த வகையில் சந்தமன் சீமான் சொன்னது போல உங்கள் வீதி வருகின்ற அந்த கற்களை எடுத்து நாங்கள் கோட்டைகள் கட்டுவோம் என்று சொல்லி எனவே விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட கருத்துக்கள் என்று எதுவுமே இல்லை. இனத்துக்கான உணர்வுகள் முக்கியம் அதுதான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். மறந்து வணக்கம். வணக்கம் நான் ரவி ஐக்கிறேன். வணக்கம் ரவி. நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். முதல் புயலேந்தி ஐயாவுக்கு முதல் வழக்கறிஞர் புயலேந்தி அவர்களுக்கு முதல் நன்றி சொல்ல வேண்டும். இவ்வளவு தூரம் வந்து 33 ஆண்டுகள் அவர்களுடன் போராடி அந்துடன் போராடிய மட்டுமல்ல அவர் அதுடன் விட்டு விட்டு சென்றிருக்கலாம் ஆனால் அந்த பொறுப்பை ஏற்றவர் இறுதி கணம் வரை அந்த பொறுப்பை ஏற்று இலங்கையை கொண்டு வந்து இந்த சௌரங்களை ஒப்படைத்து
மீண்டும் சென்றிருக்கின்றார். ஆகவே அந்த நன்றியை நன்றியுள்ளவராக அவர்களை நன்றியுள்ள மக்களாக பார்த்துக்கொள்ள, அதை விட்டு விட்டு அதுக்கு விமர்சனம் வைத்து விடாக, அப்புறம் அதுக்கும் விமர்சனம் வைப்பார்கள். என்னோட சொன்னா நாங்கள் அப்படித்தானே நன்றியாட்டாக்களாகத்தானே நடக்கின்றாங்க. அதாவது சொல்வார்கள், எதிரிக்கு பிடிக்காத வகையில் நீங்கள் நடக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சரியாக நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதான் உண்மை. அடுத்ததாக எனக்கு கனகுகள் இருக்க, செந்தூர் தோண்டமான் யார், சுரேஷ் ராகவன் யார், டல்லஸ் சார், அங்கியன் ராமனான் யார், யாழேந்திரன், இவர்கள் எல்லாம் இலங்கை அரசாங்கம் கைகூலி. ஆனா இவர்கள் என்ன தமிழர்கள் தானே, இவர்கள் தமிழர்கள் தான். இலங்கை சுதந்திரம் அடைந்தது கதிர்காமன், எல்லோரும் தமிழர்கள் தான். இந்த சிங்கள அரசு இவர்களை வைத்துக் கொண்டு தான் உலகக்கு ஒரு பறைசாற்றுகிறது. நாங்கள் தமிழரை வைத்திருக்கின்றோம், தமிழருக்கான உரிமை கொடுக்கின்றோம். இவ்வளவுதான், இவ்வளவுத்துடன் நான் முடிந்துவிடும். தமிழர்களை வைத்திருக்கின்றோம், இவர்களும் இந்த கைக்குலிகளாகத்தான் செயற்படுவதனால் இன்று இந்த தமிழருக்கு இந்த நிலை. எல்லோரும் தமிழர் நிலை மாறி இருக்கும், தலைவர் போல இருந்திருந்தால் தமிழர் நிலை என்றோ மாறி இருக்கும். ஆனா இவர்கள் கைக்கூலிகள் என்றும் கைக்கூலிகள் தான். இலங்கை அரசாக்கத்து எலும்பு துண்டுக்கு இவர்கள் இருக்கிறபடி இவர்கள் கைக்கூலிகள். அடுத்ததாக இந்த திருவோணமலை என்னை பொறுத்தளவு வாழ வைத்த பூமி, ஏழு வருடங்கள் வேலை செய்தேன், ஏழு வருடங்கள் வாழ வைத்த பூமி, இன்று அந்த இடம் எவ்வளவு எல்லா இடம் தான் தெரிந்து கால்படாத இடங்களில், ஆனால் இன்று அந்த புத்த விகாரிகள் எப்படி முளைக்கின்றது, எப்படி குச்சப்பள்ளிய பக்கம் எல்லாம் முளைக்கின்றும் போது, இதெல்லாத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தரவர்கள் நீ ஒரு காணொலி பார்த்து என்னத்துக்காக இவர் சொகுசு வாகனங்கள், இரண்டு சொகுசு வாகனங்கள், இந்த சொகுசு வீடுகள் எல்லாம் கொடுத்தது என்ன காரணம், இந்த 150,000 பேர் மக்கள் கொல்லப்பட்டார்கள், 50,000 மேற்பட்ட மாவீரர்கள் அந்த மண்ணின் வீரமன்னத்தை தழுவி கொண்டார்கள். இந்த தியாகங்கள் புரிந்து இவ்வளவு தூரம் முள்ளிவாய்க்கால் கொண்டு விட்ட போராட்டத்தை, ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துக்கு கொண்டு போய் விட்ட போராட்டத்தை, எவ்வளவு தூரம் மௌனித்து எவ்வளவு தூரம் அந்த போராட்டத்தை அந்த நீத்து போக வைத்ததன் காரணமாகவும், இந்த போரா இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்றியதன் காரணமாகத்தான் இவர்கள் இவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசுதான் இந்த வாகனம், இந்த சொகுசு வாகனம். இதை இவர் ஏற்று இதில் இருக்க வேண்டும், தொடர்ந்து இப்படியே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றும் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள், புத்த விகாரைகள் கட்டப்படுகின்றன, தமிழ் வாழ்விடங்கள் பறிக்கப்படுகின்ற, திருவோணமலை சுற்றவர முழுவதும் அந்த நிலையில் இன்று சம்பந்தனையின் உடல் எரியும் போது மக்கள் என்ன, ஒரு துரோகி இறந்து விட்டான், ஒரு துரோகியின் உடல் எரிகின்ற நாமத்துடன் தான் மக்கள் இந்த ஒரு துரோகி எரித்து விட்டார்கள், இந்த துரோகி இனிமேல் இந்த துரோகி இந்த மண்ணில் இல்லை என்ற ஒரு நாமத்துடன் மக்கள் சொல்லுவார்கள். இந்த துரோகி எரியும் போது இதோ இந்த பட்டத்துடன் எழுதுங்கள் கல்லறையில் இவன் துரோகி என்றது போல், எழுதுங்கள் சம்பந்தனையாக துரோகி என்ற நிலையைத்தான் இந்த மக்கள் இவருக்கு ஒரு அந்த ஒரு சூட்டி இதை எரிவி விட்டுவார்கள் என்று கூறிக்கொண்டு, இப்படியான துரோகிகள் இருக்கும் வரை தமிழ்மக்களின் ஒன்னாலும் மக்கள் போராடி கொண்டு இருக்கும் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு, நிச்சயமா மக்கள் முன்னணி எங்கு கேந்திரமார்கள் போராடுகின்றார்கள், என் மக்களுக்காக நிற்கின்றார்கள், இந்த போராட்டம் தொடர்ந்தும் மக்களுக்காக செய்வார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். 30-30 செகண்ட்க்குள் இருவரை இணைத்துக் கொள்கின்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம். வணக்கம். வணக்கம் சோதனை. என்றால் எங்களுக்கு எங்களோட பரதத்தை நாங்கள் அங்க உணரணும், எங்களோட வரலாற்றை நாங்கள் உணரணும், எங்களோட மொழியின் தொன்மையை நாங்கள் உணரணும். அதுக்கான தமிழ் தேசிய அரசு கொண்டு வளர்ந்தோண்டு வருது, அதற்கான ஆதரவை நாங்கள் கொடுக்கணும். நாங்கள் எங்களோட பதத்தை அரசியல் ரீதியாக பலப்படுத்துவதன் மூலம் தான் எங்களோட குறிக்கோளை நாங்கள் அடையலாம். வெற்றி எங்களுக்கு நிச்சயம், நிச்சயமாக நாங்கள் செயல்படணும். நன்றி, வணக்கம். சந்திப்போம். நன்றி. அடுத்து இணைந்து கொள்கின்ற நேயர் வணக்கம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேயர் கலாம். வணக்கம் எடிசன். வணக்கம் சிவனியக்கா. ஓம் என்ன கேட்டால், போன வாரம் வந்து கிளிநொச்சியில வந்து ஒரு காணி அகழ்வுக்காண்டி, சுண்ணக்கல் அகழ்வுக்காண்டி எங்களுடைய மீன்பிடித்துறை அமைச்சர் டக்ளஸ் தான் வந்தார். அப்ப எந்த போராட்டம் இருந்தாலும் இன்றைக்கு வந்து 2009 பிறகு தமிழர்களுடைய நலன்ல, தமிழர்கள் தாயத்தில் உள்ள நலன்ல வந்து ஈடுபடுறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான். அப்ப இந்த விடயத்துல வந்து தமிழர் தாயத்துல வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 13 அரசியல் கட்சிகள் இருக்கு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான். அவர் மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் முக்கிய அமைப்புகள் எல்லாம் படுத்து நிறுத்தப்படுகின்றார்களா, இல்லாட்டி தங்களுடைய சுய நலனுக்காண்டி சுய ஆதாயங்களுக்காண்டி மக்களை வச்சு அரசியல் நடத்துகின்றார்களா, அதன் முதலாவது கல்வி. இரண்டாவது கல்வி, இன்றைக்கு தமிழர் தேசிய மக்கள் முன்னணி எந்த ஒரு நலனுக்காண்டியை செய்தாலும்
அவர்கள் மேல் வந்தவுடன் கடும் விமர்சனம் வைப்பது. அதே எங்களுக்கு அது விளங்குது. மக்களுக்கு இன்றைக்கு மக்களாகிய நாங்கள் வந்து இன்றைக்கு ஒரு கட்சியை வந்து ஆதரிக்கிறோம் இல்லாட்டி அதை ஏற்கிறோம் சொன்னால் அவர்களுடைய செயற்பாடுகள் வந்து மக்களை சென்றடைகிறது. அது வந்து அதுல வந்து தெளிவாக இருக்கணும். ஏய் நீங்கள் வந்து இப்படி செய்கின்றீர்கள் எங்களுக்கு விளங்குது. இன்றைக்கு சீமான் அண்ணன் மேலே வந்து எடுத்து எடுக்கெடுத்தாலும் ஒவ்வொரு விமர்சனம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு தமிழர்கள் இன்றைக்கு தமிழ் மக்களுக்காண்டி போராடத்த முன்னெடுத்தப்பட்ட தமிழ விடுதலை புலிகள் என்ற கொள்கையின் அடிப்படையில் இன்றைக்கு வந்து தமிழ விடுதலை புலிகள் என்ற கொள்கையின் அடிப்படையில் தமிழ் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு வந்து உங்களை வீரியமடைய சீமானையை அடிக்கிறதுக்காண்டி இன்றைக்கு நிற்கிறீர்கள். தயவுசெய்து வந்து இதுகளை வந்து நீங்கள் கைவிடவும். இதை கைவிட்டு தமிழர்களை வந்து வலுப்படுத்தி வளப்படுத்தி வச்சிருந்தால் தானே நாங்கள் இன்றைக்கு இந்த பூமி பந்தல் ஒரு வலுவான நிலையில இருக்கிறோம். இதை வந்து எங்களுக்கு விளங்கவே இல்லை. நன்றி, வணக்கம்.